ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் சமையலுகம் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் வீடியோஃபுல்லாக ஸ்கிப் பண்ண நம்ம பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாத்ரூமில் இருக்கிற உப்பு கரையோ அழுக்கையை போக்குறதுக்கு நிறையா க்ளீனிங் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது க்ளீனிங் கிடையாதுங்க பாத்ரூமில் வந்து அதிகமாக உப்புக்கரை படியாமல் இருக்கிறதுக்கும் ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்கோ ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு லிக்விட் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாக்ஸில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன் சமையல்களை யூஸ் பண்ணுற சோடா உப்பு தாங்க அது ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துகிட்டு எலுமிச்சம்பழம் வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம் அது ஒரு கொட்டையெல்லாம் வந்து உள்ளே விழுந்துருச்சு அப்படின்னா கூட அது தனியாக வந்து ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துடலாங்க இப்போ இது கூட வாசனைக்காக நான் இன்றைக்கி வந்து கம்ஃபர்ட் தாங்க சேர்த்துறேன் இது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தினாலே போதும் இதில் நிறையா விதமான வாசனைகள் இருக்குங்க உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு அந்த உப்பையும் லெமனையும் நல்லா இந்த மாதிரி வந்து கலந்து விட்டுருங்க சோடா உப்புக்கு எலுமிச்சை மிளகோ கொஞ்சம் பொங்குன மாதிரி அப்படியே நுறச்சி வருங்க நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுவிட்டு கம்ஃபர்ட்டை வந்து உள்ளே சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துனா கூட போதும் சேர்த்து அதே ஒரு தடவை நல்லா கலந்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு நல்லா வந்து கலந்துக்கணும் அந்த கம்ஃபர்ட் எல்லாமே வந்து நல்லா கரைஞ்சி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ இதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டெல்லாம் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ நம்மளோட லிக்விட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இதை வந்து இப்போ பாத்ரூமில் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் எப்போவுமே வந்து பாத்ரூம் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃப்ளஸ் பண்ணிவிட்டு இந்த லிக்விடை நல்லா குலுக்கி விட்டுட்டு அந்த மேல் பக்கத்தில் ஃபுல்லாகவே ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் வந்து யூஸ் பண்ணி முடிச்சுட்டு ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு பேட் ஸ்பெல் எதுவுமே இருக்காதுங்க நல்ல ஒரு கம்ஃபர்ட் மனந்தான் இருக்கும் அதே மாதிரி உப்பு கரையும் வந்து அவ்வளோவா படியாதுங்க அதாவது அடியோட படியாதுன்னு சொல்லலை உப்பு கரை வந்து கொஞ்சம் படியிறது வந்து கம்மியாகுங்க இதே போலவே வாஷ் இல்லை இல்லை தண்ணி போகிற இடத்துலலாம் வந்து கொஞ்சம் பேட் ஸ்மெல் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துலையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி வாஷ் மிஷின்லாம் வந்து திடீர்னு வந்து எதாவது ஒரு ஸ் பேட் ஸ்மெல் வரும் அந்த இடத்துல நீங்கள் இந்த லிக்விடை வந்து ஸ்ப்ரே பண்ணுறத விட கொஞ்சம் அதிகமாகவே கூட ஊற்றி விட்டுக்கலாங்க அதே மாதிரி இந்த தண்ணி போகிற இடத்துலலாம் எதாவது ஒரு பேட்ஸ்மெல் வருது அப்படின்னா அங்கேயும் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேட் ஸ்மெல் எதுவும் இருக்காதுங்க நல்ல ஒரு கம்ஃபர்ட்டோட மனந்தாங்க இருக்கும் இன்னொன்று எலுமிச்ச மலமும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுனால கிருமிகள் ஏதாவது இருந்தால் கூட போயிருங்க வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் லிக்விட் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இருந்தாலே போதுங்க பாத்ரூமில் பேட் ஸ்மெல்லே இருக்காது என்ன தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தாலுமே பாத்ரூமில் ஒன் வீக் அப்புறமா கண்டிப்பாக பேட் ஸ்மெல் வர ஆரம்பிக்குங்க ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டீங்க அப்படின்னா ஒரு துளி கூட பேட் ஸ்மெல் இருக்காதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க் யூ